இந்த மக்கள் யார் பக்கங்கிறத மே 23 தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ அம்மா அவர்கள் மறைந்ததுக்கப்புறம் ஒரு தேர்தல் வந்ததுன்னா இவங்கெல்லாம் அது ரிசல்ட் வரதுபடி ஒன்று சொல்லிட்டு ரிசல்ட் வந்து பெக்குலியரான தேர்தல், அந்த ஒரு தகுதியிலேயே சாம்பிளை உங்களுக்கு சரியாக எடுக்க முடியல. தமிழ்நாட்டில் 6 கோடி வாக்காளர்கள், 234 சட்டமன்ற தொகுதி, பல தரப்பட்ட நம்ம ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம மொழியிலேயே இப்போ திருநெல்வேலியில் தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், குங்கு தமிழ் ஒரு மாதிரி, தஞ்சாவூரில் ஒரு மாதிரி, சென்னையில் ஒரு மாதிரி இருக்கிற இந்த ஏரியா, அது மாதிரி பழக்க வழக்கங்கள்லையும் எல்லாம் ஒரே தமிழ்நாட்டில் இருந்தால் கூட ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு கல்ச்சரில் ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாலையுமே. இவங்க வந்து அது மாதிரி இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்துவர், பௌத்தர், சமணர்னு ஒவ்வொரு ஏரியாவில் வாழ்கிறாங்க, வட இந்தியர்கள் நம்மளோட வாழ்கிறாங்க. இவங்க 12,000 பேரை போய் சர்வே 6 கோடியில் எடுத்துகிட்டு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறது ஜனநாயகத்தோட 4வது தூண். நீங்கள் நடுநிலையாக இருக்கணும். இப்போ ஜெயா டிவி எங்களுக்கு ஆதரவாக இருந்தால் சரி, கலைஞர் டிவியோ சன் டிவியோ இந்த இது போட்டால் சரி, புதிய தலைமுறை கூட அது ராஜ்யக்கிய தலைவரோட டிவி, இன்னும் சில தொலைக்காட்சிகள் ஏன் இப்படி சொல்லப்படுறாங்க மக்களை? அதாவது இது வந்து அவங்க கருத்தை வந்து திணிக்கிறதுனால மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் தான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்குது, ஆர்கே நகரில் ஒரு அசம்பிளியில் 2.5 லட்சம் வாக்காளர்களே நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீங்க, கேட்டால் பெக்குலி அப்படி கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்கு ஆரம்பம்தான் முதல் வாய்ப்பு தான் அந்த ஆர்கே நகர். இவங்க ஆனால் பெருந்தன்மை எங்களுக்கு 5%, 6% போட்டிருக்காங்க, அதுக்கே நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். நாங்கள் 2.75% தான் இருக்கோம், ஆனால் இந்த 3/4 இந்த இவங்க போடுற இவங்க மாபெரும் ஒரு பெரிய ஸ்வீப் பண்ணுதா இல்லையான்னு பாருங்கள். அம்மா வெற்றி பெற்ற மாதிரி ஏதோ 1-2 ஏதோ லோக்கல் பிரச்சனையில் ஏதாவது 1-2 மிஸ் ஆகலாமே தவிர 37 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறது உறுதி. அது மாதிரி 18 சட்டமன்ற இடைத்தேர்தலை நாங்கள் வெற்றி பெறுவோம்.